ஃப்ரெண்ட்ஸ், ஹைட்ராலிக் ஹைடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைப் பார்க்குறது வந்து நியூமேட்டிக் டைப் ப்ரெஷர் கேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆர்எல் யூனிட்டுக்கு கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு. உங்களுக்கு நான் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஸ்டாண்டர்டு, இது 1.5 இன்ச்லாம் கேட்க மாட்டாங்க. A2Go3 அப்படின்னு நீங்கள் சொன்னாவே இது ஸ்டாண்டர்டாக இதுதான் கொடுப்பாங்க. இதோட சைஸ் வந்துருக்கு A2Go8 வரும், 8 வந்து 2 இன்ச் வரும். அது நம்ம கேட்குறது மேக்ஸிமம் 10 bar 16 bar, இது ரெண்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கம்பெனியில். மேக்ஸிமம் இது ரெண்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய மேக்கில் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது வந்து ஜெனட்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீசர்லாம் ஃபில் பண்ண அவசியமே கிடையாது. இது பாருங்கள், டேப்லாம் எதுவும் இல்லை, ஹோல்ஸ்லாம் எதுவும் இல்லை, க்ளீசர்லாம் ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது இது பாட்டம் கனெக்ஷன் தான் பாருங்கள், 1/8 நம்ம 1/8 இது பிஎஸ்பி. இது நம்ம டெக்னிக்கல் வேர்ல்டெலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் நம்ம கேட்குறது வந்து A2Go3 அப்படின்னு கேட்டாவே, ப்ரெஷர் கேஜ் கேட்டாவே இது கொடுத்துருவாங்க. பாட்டம் கனெக்ஷனு 1.5 இன்ச்சு சைஸு, 0 to 10 16 bar. இது நம்ம இப்போ நம்ம ஸ்கேலில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி காட்டோம் ஷார்ட்டாக பாருங்கள். கிடைக்குதுங்களாங்க, தெரியுதுங்களா, 1.5 இன்ச்சு அவ்வளோதான். இது இது வந்து நம்ம ஒன்றும் மெஷர்மெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. A2Go3 சொன்னாவே கொடுப்பாங்க. இது வந்து நம்ம லிக்விட் ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை, ஹேர் மூலிமாவே கால்குலேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். மற்றபடிக்கு இதெல்லாம் ஒன்றும் சொல்லணும் அவசியம் இல்லை. இது சிம்பிள் தான், ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கினாலே போதும், நம்ம குழப்பாடியாக இருந்தாவே போதும் மேக்ஸிமம்.